ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வர டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். ஓகே, பிஃபோர் கோயிங் டு திஸ் க்வெஸ்சன், இதில் தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது தப்பு, ஸோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் என்ன ஆன்சர் வரும்ன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். ப்ரைமரி செல் எதுன்னு பார்த்தோன்னா, த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த ப்ரைமரி செல் இஸ் இர்ரிவர்சிபிள். அதாவது ஒரு தடவை அந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிட்டா திருப்பியும் அந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. ஸோ அதுதான் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது செகண்டரி செல்லில் த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த செகண்டரி செல் இஸ் ரிவர்சிபிள், அதாவது திருப்பியும் அதை ரிவர்ஸ் ஆகி நடக்கக்கூடிய சான்ஸ் அதில் இருக்கும். ஸோ அது வந்து செகண்டரி செல். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி செல் அண்ட் செகண்டரி செல். த கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த ப்ரைமரி செல் இஸ் இர்ரிவர்சிபிள், அதாவது திருப்பியும் அது நடக்கவே நடக்காது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் இன்சைட் த செகண்டரி செல் இஸ் ரிவர்சிபிள், திருப்பியும் அது நடக்கும். ஓகே, இட் கே நாட் பி ரீசார்ஜ்டு. ஸோ ப்ரைமரி செல்லில் வந்து நம்ம திருப்பியும் ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிமோட்ஸில் டார்ச்சஸில் யூஸ் பண்ணுற பேட்டரியை நம்ம திருப்பியும் தூக்கி போட்டுருவோம், அதை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, இட் கேன் பி ரீசார்ஜ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம செல்ஃபோனில் இருக்க பேட்டரியை நம்மளால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆமே ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இங்கே எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி செல்னு கொண்டு வந்திருக்காங்க, தப்பு. எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி செல்லுக்கு எது போடுறாங்கன்னா ட்ரை செல்னு நீங்கள் எழுதணும். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரைமரி செல் வந்து ட்ரை செல். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி செல்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, லித்தியம் சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ், பட்டன் செல்ஸ், ஆல்கலைன் செல்ஸ், ஆட்டோமொபைல் பேட்டரி, அதாவது காரில் ஆட்டோலலாம் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ், அதுதான் ஆட்டோமொபைல் பேட்டரிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க, சிம்பிள் வால்டாய்க் செல், டேனியல் செல், லெக்லாஞ்சி செல், ட்ரை செல், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரைமரி செல். அதை ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணால் அடுத்த தடவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, செகண்டரி செல்லில் யூஸ் பண்ணுறது லெட் அக்யூமுலேட்டர், எடிசன் அக்யூமுலேட்டர், நிக்கல் அயன் அக்யூமுலேட்டர், இது எல்லாமே திருப்பியும் நம்மளால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.